ஹாய் குட்டீஸ், என்ன கதை கேட்க தயாராக இருக்கீங்களா? ஒரு நாள் ஒரு அராபிய மன்னர் வேட்டையாடுறதுக்காக காட்டுக்கு போனார். அவர் போகிற வழியில் ஒரு சாதாரண அராபியன் ஒருத்தன் அவனோட கழுதை மேலே ஒரு மூட்டையை வச்சுக்கிட்டு போகிறத பார்த்தாரு. அவனை பார்த்த மன்னர், அராபிய நண்பனே, அந்த சிறிய மூட்டையில் என்ன வச்சிருக்க அப்படின்னு கேட்டார். ஐயா, என்னோட நிலத்தில் முத முதலாக விளைஞ்ச வெள்ளரி பழங்களை வச்சிருக்கேன். இவைகளை எடுத்துக்கிட்டு அரசர்கிட்ட கொண்டு போய் கொடுக்க போகிறேன். அவர் ரொம்ப தாராள குணமுள்ளவர்னு கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு அவர் நிறைய வெகுமதிகள் கொடுப்பாரு அப்படின்னு சொன்னான் அந்த அராபியன். இதை கேட்ட மன்னர் தன்னை வெளிக்காட்டிக்காம அந்த அராபியன்கிட்ட, நீ இந்த வெள்ளரி பழங்களுக்கு அரசர்கிட்டேருந்து எவ்வளோ எதிர்பார்க்குற அப்படின்னு கேட்டார். நான் குறைஞ்சபட்சம் 1000 தங்க காசுகளை எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொன்னான் அந்த அராபியன். அரசர், இது ரொம்ப அதிகம் அப்படின்னு சொன்னால் நீ என்ன பண்ணுவ? 500 தங்க காசுகள் கொடுங்கன்னு கேட்பேன். அதுவும் அதிகம்னு அரசர் சொன்னால்? 300 தங்க நாணயங்களையாவது தருமாறு கேட்பேன். அதுவும் அதிகம்னு அரசர் சொன்னால்? 100 தங்க நாணயங்கள் தருமாறு கேட்பேன். அதுவும் அதிகம்னு அரசர் சொன்னால்? 50 தங்க நாணயங்கள் தருமாறு கேட்பேன். அதுவும் அதிகம்னு சொன்னால்? 30 தங்க நாணயங்களை தருமாறு கேட்பேன். அது கூட அரசர் அதிகம்னு சொன்னால் என்ன பண்ணுவ? இதை கேட்ட அராபியன், அதுக்கு குறைஞ்சு என்னோட வெள்ளரி பழங்களை தர முடியாதுன்னு என்னோட கழுதையை ஓட்டிக்கிட்டு திரும்பி வந்துடுவேன் அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட மன்னர் சிரிச்சிட்டு தன்னோட குதிரையில் ஏறி தான் கூட வந்தவங்களோட சேர்ந்துக்கிட்டு அரண்மனைக்கு போனார். அரண்மனைக்கு போனதும் காவலாளர்கள்கிட்ட வெள்ளரி பழங்களோட வர அராபியனை உள்ளே அனுமதிக்குமாறு சொன்னார். அதேபோல் அராபியன் வந்ததும் அவனை அரண்மனைக்குள்ளே போக அவங்க அனுமதிச்சாங்க. அரசவையில் மன்னர் சிம்மாசனத்தில் நடுநாயகமாக அமர்ந்திருந்தார். அவரை சுற்றியும் கூரிய வாள்களோட காவலர்கள் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிற அரசனை அவனால் அடையாளம் கண்டுக்க முடியலை. மன்னர் அந்த அராபியன்கிட்ட, ஓ அராபிய நண்பனே, எனக்கு நீ என்ன கொண்டு வந்திருக்க அப்படின்னு கேட்டார். அரசே, என் நிலத்தில் முதன் முதலாக விளைஞ்ச வெள்ளரி பழங்களை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னான் அந்த அராபியன். நல்ல காரியம்தான், நான் உனக்கு எவ்வளோ தருவேன்னு எதிர்பார்க்குற அப்படின்னு அராபியனை பார்த்து கேட்டார் மன்னர். குறைஞ்சது 1000 தங்க நாணயங்களையாவது தருவீங்கன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் அதிகம்தான். அப்படின்னா 500 தங்க நாணயங்கள் கொடுங்க. அதுவும் அதிகம். சரி, 300 தங்க நாணயங்கள்? அதுவும் அதிகம். 100 தங்க நாணயங்கள்? அதுவும் அதிகம்தான். 50 தங்க நாணயங்கள்? அதுவும் அதிகம். அப்படியானா 30 தங்க நாணயங்களையாவது கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் அராபியன். இதுவும் அதிகம்தான் அப்படின்னு சொன்னார் மன்னர். இன்னைக்கு ஒரு பாழாக போன முகத்தில் விழித்தேன். அதனால தான் எனக்கு துரதிருஷ்டமுள்ள நாளாக போயிட்டுது. 30 தங்க நாணயங்களுக்கு குறைஞ்சு என் வெள்ளரி பழங்களை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அராபியன் அரசனை கூர்ந்து பார்த்தான். அப்போதான் அவனுக்கு தான் கூட காட்டில் உரையாடிக்கிட்டு இருந்தவர் இவர்தான்னு தெரிஞ்சுது. உடனே வெள்ளரி பழ மூட்டையை அவரோட காலடியில் வச்சு உங்களுக்கு விருப்பமானதை கொடுங்க அப்படின்னு சொன்னான் அந்த அராபியன். உடனே மன்னர் அதிகாரியை கூப்பிட்டு அவன் சொல்லி வந்த தொகை எல்லாத்தையும் கூட்ட சொன்னார். 1000, 500, 300, 100, 50, 30, ஆக மொத்தம் 1980 ஆச்சு அப்படின்னு அதிகாரி கூறினார். அரசர் அந்த தொகையை அராபியனுக்கு தருமாறு உத்தரவிட்டார். 1980 தங்க நாணயங்கள் அடங்கிய பணமூற்றையை பெற்றுக்கொண்ட அராபியன்
அரசரோட தாராள குணத்தை பாராட்டினான். சந்தோஷமாக வீட்டுக்கு திரும்பி போனான். என்ன குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நிலா கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குட் நைட் அண்ட் ஸ்வீட் ட்ரீம்ஸ்.